வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. ஓகே, இன்னைக்கும் வந்து விதவிதமான யம்மியான ரெசிபீஸ்லாம் சொல்கிறதுக்காக நம்ம ஷெஃப் ராம் பிரகாஷ் அவர்கள் ரெடியாக இருக்காங்க. உங்களுக்கும் என்னென்ன ரெசிபீஸ்லாம் கேட்கணுமோ அதெல்லாம் நம்ம ஷோக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஷெஃப் கிட்ட பேசலாம். வணக்கம் ஷெஃப். வணக்கம். எப்படி இருக்கீங்க ஷெஃப்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஷெஃப். ஸோ இன்னைக்கு வந்து ரெசிபி சொல்ல போகிறீங்களா இல்லை குறிப்பு சொல்ல போகிறீங்களா? இப்போ குறிப்பு ரிலேட்டடாக கொஞ்சம் கொடுக்கலான்ற மாதிரி, ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ரெசிபி நம்ம நிறையா கொடுத்துருக்கோம். அந்த பஞ்ச் ஆஃபை வந்து பண்ணி பார்க்குறதுக்கே அவங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ இந்த நேரத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு கிச்சன் டிப்ஸ் இதெல்லாம் கொடுத்தோம்னா கொஞ்சம் இந்த எக்கனாமிக் லெவல்லேருந்து எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண முடியுன்ற நம்பிக்கையில் நம்ம மாதிரி பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து அடுப்படியில் நம்மகிட்ட இருக்க உணவு வீணடிப்பு, ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அம்மாக்கள் வந்து இன்னமும் நிறையா வீட்டில் வந்து அம்மாக்கள் வந்து குண்டானதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு பழகி, ஸோ அவங்க பிள்ளைங்கள்லாம் வச்சுட்டு போகிற சாப்பாடை வச்சு பழகிறாங்க. ஸோ அந்த பழகிறத வந்து அம்மாக்கள் சாப்பிட்றனால தான் உடம்புல வெயிட் போட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்கள ஏற்றுக்கிறாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல், பிகாஸ் வந்து அதனோட காரணம் வந்து முழுக்க முழுக்க அவங்க தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமையல் கட்டுன்றதே சமையல் அறைன்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு மேலாண்மையான ஒரு விஷயம். ஸோ அதிலிருந்தே நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். பிகாஸ் வந்து மனுஷனுக்கு வந்து இன்றியமையாத ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா உணவு. ஸோ அந்த உணவை வந்து எந்த அளவுக்கு மேலாண்மை பண்ணுறோமோ உங்களோட வாழ்வாதாரம் வந்து உயர வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதுக்கு முக்கிய பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அன்றாட தேவைகளான உணவு முறைகள், அதாவது காலைல என்ன சாப்பிட போகிறோம், மதியம் என்ன சாப்பிட போகிறோம், நைட் என்ன சாப்பிட போகிறோன்ற தேவையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு காலை மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு, இன்னைக்குன்னா இன்றைக்கி இந்த குழம்பு இந்த சாப்பாடு வைக்க போகிறோம், ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இது இருக்கும் போது, மதியத்துக்கு இது இருக்கும் போது, நைட்டுக்கு இது இருக்கும் போது, ஸோ இதுக்கான ப்ரிப்பேர்டு பிளான் வந்து ஒன் டே பிஃபோர் நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். அதுக்கு தேவையான விஷயங்களை ஒரு நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும். அதே மாதிரி அதுக்கு தேவையான பொருட்களை அன்னன்னைக்கு தேவையான பொருட்களை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய பொருட்களை அன்னன்னைக்கு காலையிலேயே வாங்குங்க. ஸோ அது ரொம்ப பெரிய முக்கியம். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு காய்கறி வாங்கி வைக்கிறீங்கன்னு வச்சுங்க, மார்க்கெட்டில் போய் நம்மளால் வாங்க முடியல, டெய்லி வாங்க முடியலன்றிருக்கா, என்ன பண்ணுறீங்கன்னா மார்க்கெட்டில் போயிட்டு ஃப்ரிட்ஜில் வாங்கி வைக்கிறீங்க. வாங்கி வைக்கிற காய்கறிகள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் வந்து ஃப்ரிட்ஜோட டெம்பரேச்சருக்காக ஒரு சில காய்கறிகள் ஒரே நேரத்தில் வந்து ரெண்டு மூணு காய்கறிகளை போடுற மாதிரி ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ தள்ளப்படும் போது என்ன ஆகுனா, உங்களுடைய காயோட விலையை வந்து உங்களுக்கு அங்கே வேஸ்ட் ஆகுது. ஸோ அன்னன்னைக்கு நீங்கள் காய்கறி வாங்கும்போது, இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் வைக்கணும்னா முருங்கைக்காய் மட்டும் வாங்குவீங்க. ஸோ பீட்ரூட் பொரியல் வைக்கணும்னா பீட்ரூட் மட்டும் வாங்குவீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ மூணு பேர் சாப்பிட்றதுக்கு 100 கிராம் வந்து போதும், 2 கிராம் போதும், ஸோ சாரி 200 கிராம் போதும், 300 கிராம் போதுன்றது ஒரு கால்குலேஷன் உங்களுக்கும் தெரிய வரும். ஸோ அப்போ அந்த அளவை வந்து தொடர்ச்சியாக பின்பற்றிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுதான் நம்ம வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பழக்க முறைகள்லாம் வச்சுருந்தோம். ஆனால் இன்றைக்கி என்ன காலகட்டம்னா, ஓடுறோம் ஓடுறோன்ற பேரில் வந்து நம்ம எனி டைம் வந்து ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ணுறதும் மற்ற சீரியல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நம்மளால் வந்து உணவு முறைகளை வந்து கரெக்டான முறையில் பின்பற்ற முடியல. நிறைய கணவன்மார்களுக்கும் நிறைய குழந்தைங்களுக்கும் இன்றைக்கி வந்து உணவு பற்றின வெளியில் ஏன் சாப்பிட்ணுன்னு விரும்புகிறாங்கன்னா, ஏன்னா அவங்க அவங்களுக்காகவே மெனக்கெட்டு ஒரு வேலை செய்கிறாங்க. பட் ஆனால் அம்மாக்கள் இன்றைக்கி இருக்க அம்மாக்கள் நிறைய பேர் மாறிட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியினால தான் நிறைய உணவுகள் வளர்ந்தது அப்படின்றதும் கூட உண்மையான ஒரு காரணம். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிளான் பண்ணி, நிறைய இந்த காலர்ஸ்லாம் நிறைய பேர் பேசுவாங்க, அவங்களாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அவங்க இதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் அதை தொடர்ந்து செய்யணுன்றது தான் என்னுடைய வேண்டுதலும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன குறிப்புகள்லாம் எடுத்துகிட்டு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஓகே, ஸோ சூப்பரான ஒரு குறிப்பு சொல்லியிருக்காரு ஷெஃப், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. செல்வமணிங்கம்மா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? செல்வமணி. ஓகேம்மா, நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க? டிவி பார்க்காம பேசுங்க. திருச்சி மாவட்டம் கொளலை கிராமம்மா. சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கோம்மா, நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? காரக்குழம்பு எப்படி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேக்குங்கம்மா. காரக்குழம்புங்களா? சரிங்கம்மா, ஷெஃப் இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. சமையல் எல்லாம் முடிஞ்சா? ரொம்ப நல்லா இருக்கீங்க சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு என்ன டவுட் சார்? காரக்குழம்பு எப்படி இருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்டிப்பா சொல்றேம்மா, குறிச்சிக்கங்க.
டிவியை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. காரக்குழம்பு நிறைய விதமான காரக்குழம்புகள் பண்ணுவாங்க. ஸோ வத்தக்குழம்பு காரக்குழம்பு, ஸோ காரக்குழம்புல ரெண்டு மூணு வெர்ஷன்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு யூனிக்காக வீட்டில் குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு காரக்குழம்பு நான் சொல்கிறேன், குறிச்சிங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கலாம், பூண்டை உரிச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது போக வந்து சின்னதாக ஒரு அரவை, ஸோ அந்த அரவையில் கொஞ்சோண்டு வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, மிளகு கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவனை தேங்காய் இதெல்லாமே போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுப்போம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா பாத்திரத்தில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் போடுங்க. நல்லெண்ணெய் போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு கடுகு, சீரகம், சோம்பு, கொஞ்சமாக வந்து வெந்தயம் போட்டு லைட்டாக நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் பூண்டு இதெல்லாமே போட்டு நல்லா வதக்குங்க. வரமிளகாய் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டை வந்து நல்லா ஊற்றி கொதிக்க விடணும். நல்லா பச்சை வேகம் போகிற அளவுக்கு, நல்லா சுண்டை வர்ற அளவுக்கு கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலா தூள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் மட்டும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துங்க. சேர்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஆரஞ்சு ரெட்டிஷ் கலரில் இருக்கும் குழம்பு. ஸோ அந்த மாதிரி நல்லா சொணங்கினதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக அந்த அரைச்சி வச்சிருக்க அரவை ரொம்ப சேர்க்கக்கூடாது. எப்பயுமே வந்து காரக்குழம்புக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அரவை அரைச்சி ஊற்றினா குழம்பு நிறையா கிடைக்கணும். ஸோ அப்போ டேஸ்ட்டோட தன்மை மாறிடும். ஸோ அதனால் அரவை வந்து எப்பயுமே கம்மியாக தான் போடணும். ஸோ கொஞ்சமாக வந்து அரவை போட்டு நல்லா குக் பண்ணி பச்சை வேகம் போனதுக்கப்புறம் வந்து கருவேப்பில் மல்லி இலை போட்டுட்டு மேலாப்பில் வந்து நல்லெண்ணெய் போட்டு சர்வ் பண்ணுங்க. சூப்பராக இருக்கும் காரக்குழம்பு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. நான் பாண்டிலிருந்து பானு பேசுறேங்க. பானு எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேங்க. நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா சமையல் பண்ணுவீங்களா? ஏதோ சுமாராக பண்ணுவேன். ஏதோ சுமாராக பண்ணுவீங்களா? ஓகேம்மா, இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? நான் வெள்ளை பூசணிக்காய் இருக்கீங்களா, அதுல ஹல்வா எப்படி செய்யறதுன்னு செஃப் கிட்ட கேட்கணும். கண்டிப்பாமா, செஃப் இருக்காங்க பேசுங்க. இன்னொரு ரெசிபி இருக்குது. சொல்லுங்க. அந்த சுக்கு காபி பொடி இருக்கீங்களா, கடையில எல்லாம் மிக்ஸ் வைக்கிறீங்களா, இருக்கீங்களா? ஆமாங்கம்மா. அந்த மாதிரி வீட்டுல எப்படி செய்யறதுன்னு கேட்கணுங்க. ஓகேம்மா, செஃப் இருக்காங்க பேசுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் செஃப், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேங்க. ஓகே, கண்டிப்பா சொல்றேன், குறிச்சுங்க சரிங்களா. ஓகே, வெள்ளை பூசணியை வச்சு ஒரு நல்ல ஒரு ஹல்வா ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் இங்கேயே இருக்காங்க அது மாதிரி சாப்பிடக்கூடிய ஆட்கள். வெள்ளை நம்ம ஒரு சில ஆட்கள், ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்காகவும் எஸ்பெஷலி நம்ம ஆடியன்ஸில் நிறைய பேர் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவும் ஒரு பெஸ்ட் ரெசிபியாக இருக்கும், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். வெள்ளை பூசணிக்காய் வந்து க்ளீன் பண்ணி மேலே இருக்க ஸ்கின் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு உள்ளே இருக்க அந்த சீடு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வெறும் அந்த பீஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம்னா நல்லா கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ தோலோட ஒரு சில பேர் போடுவாங்க. தோலோட போடும்போது என்ன ஆகும்னா அந்த பிட்டை ஒரு சில தோலில் வந்துட்டு அந்த பூச்சித்தன்மையெல்லாம் இருந்ததுன்னா அது கொஞ்சம் கசப்பு தன்மை உண்டாக்கிடும். ஸோ அல்வாவோட டேஸ்ட் மாறிடும். ஸோ அதனால் தோலை நீக்கிட்டு நடுவில் இருக்க அந்த இதெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துட்டு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கிரேட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா எவ்வளோ உதாரணத்துக்கு ஒரு கிலோ போடுறோன்னா ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு பால் போட்டுட்டு அந்த பாலில் வந்து இந்த இதை வந்து பீட்ரூட்டை அதாவது நம்ம இது இருக்கு இல்லையா வெள்ளை பூசணி, ஸோ அதை வந்து குக்கரில் போட்டு ஒரு மூணு விசில் அளவுக்கு வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துடணும். ஸோ நல்லா குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது வந்து நல்லா ஓரளவுக்கு குக்காக ஆகிடும். அதே நேரத்தில் அந்த பாலும் இஞ்சிடும், அந்த காய்க்குள்ளே வந்து பாலும் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்துட்டு நெய் போடணும். நெய் போட்டுட்டு இதை காய்ச்சி ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து குக்கரில் போட்டு பண்ணணும்னாலும் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக கடாயில் போட்டு பண்ணணுன்ற டைரக்டா கடாயில போட்டு நெய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாலை ஊத்தி பாலை சொணங்க வந்து வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு டைரக்டா வந்து சர்க்கரையை போட்டுக்கலாம். சர்க்கரை வந்து ஒரு லிட்டர் பால் போடுறீங்கன்னா ஒரு லிட்டர் ஒரு அதாவது ஒரு கிளாஸ் அளவுக்கு சர்க்கரையை போட்டுட்டு நல்லா மெல்ட் பண்ணணும். மெல்ட் பண்ணி நல்லா ஒன்னோட ஒன்று ஒட்டாம அந்த நெய் ஊத்துற நெய் வந்து வெளியில வர்ற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ஓரளவுக்கு பரட்டி விட்டு கிண்டுனீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஃபைனலாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஏலக்காய் பொடி, ஏலக்காய் பொடி இது தெரியும் இல்லையா, ஸோ ஏலக்காய் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் போட்டு கொஞ்சோண்டு சக்கரை போட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ஏலக்காய் பொடியை கொஞ்சோண்டு சேர்த்துக்குங்க. கொஞ்சோண்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய வெள்ளரி விதை, ஸோ அந்த வெள்ளரி விதையும் கொஞ்சோண்டு முந்திரி பாதாம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், நேச்சுரல் கலராகவும் இருக்கும், ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், நாங்கள் திருச்சியிலேருந்து பேசுகிறோம். உங்க பேர்மா? என் பேர் பாக்யலட்சுமி. ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? நாங்க இந்த ஆப்பத்துக்கு சுண்டல் குருமா, ஒயிட் குருமா கேட்கணும். சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க பேசுங்க. அம்மா வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
நாங்க நல்லா இருக்கோம். சூப்பர் சூப்பர். என்ன ஆப்பம் பண்ணலாம்? ஆப்பத்துக்கு வெள்ளை சுண்டல் போட்டு பண்ற ஒயிட் குருமாவா இல்ல எப்படி? கருப்பு சுண்டல். கருப்பு சுண்டல் ரொம்ப சத்தான ஒரு விஷயம் தான், சோ அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது. சோ ஸ்டீவ் பக்குவத்துல ஒரு சுண்டல் இருந்து எப்படி பண்றது அப்படின்னு நான் சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. பொதுவாக வந்துட்டு சுண்டலை வந்து வேக வச்சு வேக வச்ச தண்ணியும் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வேக வச்ச தண்ணியை எடுத்து வச்சுங்க, சுண்டல் வேக வச்சுட்டு சுண்டல் வேக வச்ச தண்ணி. ஸோ அதில் என்ன பண்ணோன்னா சுண்டல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க, வேக வச்சு தண்ணியை எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா கொஞ்சோண்டு வந்துட்டு போட்டு, நல்லா உருளைக்கிழங்கும் பச்சை மிளகாவும் கொஞ்சோண்டு போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி கர கரன்னு அரைச்சி எடுத்துக்கோம். கொஞ்சோண்டு இஞ்சி வேணும்னா சேர்த்துக்கலாம். ஸோ அப்படி இல்லை டேரெக்டாக இஞ்சி வதக்கிறப்ப போட்டால் ஓகே அப்படின்றவங்க தனியாக எடுத்து வச்சுங்க. ஸோ அப்போ உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் போட்டுங்க, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டுங்க, ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி மையாக அரைச்சி எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா, பாத்திரத்தில் தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு மில்க்கு, செகண்ட் மில்க்கு, தேர்ட் மில்க்கு, அப்படி இல்லைன்னா தேங்காய் அரைச்சி அரவை திக்காக, அதாவது வலுவலுன்னு வலுக்கையாக இருக்கும் இல்லையா, தேங்காய் வலுக்கையாக இருக்கிற தேங்காய் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி விட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துங்க. ஸோ அதை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் கொஞ்சோண்டு வந்து தேங்காய் போடுங்க. தேங்காய் போட்டு கொஞ்சோண்டு கடுகு சீரகம் போட்டு தாளிங்க, சோம்பு போட்டு தாளிச்சுட்டு இஞ்சி பொடியாக நறுக்குனா இஞ்சியை போடுங்க. இஞ்சியை போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வந்துட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை போடுங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுங்க, கொஞ்சோண்டு உப்பு போட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சா தேங்காய் பாலாக இருக்கட்டும், அந்த அரவையாக இருக்கட்டும், அதை ஊற்றுங்க. அதை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா பர்ஃபெக்டாக கொதிச்சு அந்த கொதிநிலை க்ரீமியாக வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து உப்பு மட்டும் சேர்த்துங்க. காரத்துக்கு ஆல்ரெடி பச்சை மிளகாய் இருக்குது, ஃப்ளேவருக்கு நல்ல தேங்காய் எண்ணெய், அந்த கடுகு இதெல்லாம் தாளிப்பெல்லாம் நல்லாயிருக்கும். இதில் அப்படியே வந்து என்ன பண்ணலான்னா, வேக வச்சுருக்க அந்த பருப்பு, அந்த வேக வச்ச தண்ணியை மொதல் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா சுருங்க விட்டுட்டு அந்த அந்த கடலை இருக்கு இல்லையா, ஸோ சுண்டக்கடலை, ஸோ அதை வந்து அதில் போட்டுட்டு ஃபைனலில் இறக்கும் போது கருவேப்பிலை கொஞ்சோண்டு மல்லி இலை போட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பிந்து சுரேஷ் மேடம். என்ன பேர்மா? பிந்து. பிந்து சுரேஷ். பிந்து சுரேஷ், ஓகே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். ஓகேமா, என்ன ரெசிபி கேட்க போறீங்க? மீன் குழம்பு மற்றும் மீன் வறுவல் மேடம். மீன் குழம்பு, மீன் வறுவல். நிறைய மீன் வாங்கி வச்சிருக்கீங்களா இன்னைக்கு? மீன்னா எப்பவுமே நாங்க நார்மலா சாப்பிடுற மாதிரி டேஸ்ட் நல்லபடியா வரணும் மேடம். என்னென்ன தயார் பண்ணணும், எப்படி தயார் பண்ணணும் சொல்லுங்க மேடம். ஓகேமா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி, சப்போர்ட் பண்ணதுக்கு. நான் உங்களுக்கு என்னால முடிஞ்ச பெஸ்டா தான் நான் குடுக்கணும்னு நினைப்பேன். இன்னைக்கு என்ன டவுட் சொல்லுங்கம்மா. பாராட்டுறதுக்காகவே உங்களுக்கு அதிகபட்சமா கேரிங்ல, ஏன்னா பொதுவா வந்து இங்க காலர்ஸ்க்கு எல்லாருக்குமே நம்ம சொல்லணுன்றதா நம்மளோட ஆசை, பட் ஆனால் குறைவான நேரம் இருக்கனால டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கு. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் குறிச்சிங்க சரிங்களா. மீன் குழம்பு பொதுவாக வந்து எல்லாருக்கும் நிறைய வெரைட்டி ஆஃப் மீன் குழம்பு இருக்குது. ஸோ இங்கே பாட்டி வச்ச காலத்திலருந்து மீன் குழம்பு தான் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப எளிமையான ஒரு முறை. பாட்டிக்கு வந்து மிக்சிக்கு தெரியாது, கிரைண்டர் தெரியாது, அம்மிக்கல் மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி நார்மலாக வந்து மிளகாத்தூள் தெரியாது, மல்லித்தூள் தெரியாது, ஸோ சீரகப்பொடி தெரியாது, ஸோ எதுவுமே தெரியாது. ஸோ அதை வந்து மொத்தமாக வந்து அம்மிக்கல்ல போட்டு அரைச்சி எடுத்தாங்க. ஸோ அதான் அதோட பெரிய சீக்ரெட். ஸோ அது என்னன்றதை நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு புளி, அதாவது ஒரு கிலோ மீன் பண்ணுறீங்க மீன் குழம்புக்கு அப்படின்னா ஒரு 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 முழு முழு பூண்டை வந்து எடுத்துங்க. ஸோ முழு பூண்டை வந்து எடுத்து வச்சுட்டு தோலை உரிச்சிட்டு, ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். ஸோ இதெல்லாமே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு
வரமிளகா ஒரு 10 வரமிளகா எடுத்துக்கங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குண்டு மல்லி, இல்லை ஒரு கை அளவுக்கு குண்டு மல்லி எடுத்து போட்டுங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லைட்டா, அதாவது வெறும் வடை சட்டியில் போட்டு லைட்டா வறுத்துக்குங்க. வறுத்துட்டு ஒரு கை அளவுக்கு தேங்காய், ஸோ தேங்காய் துருன தேங்காவாக இருந்தாலும் சரி வெட்டின தேங்காவாக இருந்தாலும் சரி போட்டு அதையும் சேர்த்து அந்த பச்சை வேகம் போகிற அளவுக்கு குக் பண்ணிவிடுங்க. குக் பண்ணி எடுத்துட்டு அம்மிக்கல்ல வச்சு அரைச்சாலும் சரி மிக்சியில் வச்சு அரைச்சாலும் சரி, ஸோ நல்லா அரைச்சி எடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து புளியை வந்து ஒரு லெமன் சைஸ் உள்ள புளியை வந்து தண்ணி விட்டு நல்லா கரைச்சி திக்காக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை வரமிளகாய் இதை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இதை மட்டும் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு வந்து கடுகு வெந்தயம் போட்டு தாளிப்பு போடுங்க. ரெண்டு வரமிளகாய் போட்டுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு உரிச்ச வெங்காயம் பூண்டு போடுங்க. போட்டு நல்லா வதக்கிங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 தக்காளி நறுக்கின தக்காளியை அதில் சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. பச்சை வேகம் போய் அந்த தக்காளியோட ஸ்கின்னே தெரியாத அளவுக்கு சுணங்கிடும். ஸோ சுணங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த அரைச்சி வச்சுருக்க அரவையை அதில் சேர்க்கணும். சேர்த்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வேகம் போகணும். ஸோ அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து பச்சை வேகம் போனதுக்கப்புறம் வந்து தண்ணி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி அந்த புளி தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஸோ புளி தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த கொல 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 கொலன்னு அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து என்ன மீன் போடுறீங்க, உதாரணத்துக்கு மத்தி மீன்லாம் ரொம்ப அமேசிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கடல் மீனில் அதாவது கம்மா மீனில் வந்துட்டு ஊலி அதை லைக் அது என்னது என்ன சொல்லுவாங்க கட்லா கண்டை அந்த மாதிரி மீன்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மீன்கள்லாம் கட் பண்ணி அழகாக டைரெக்டாகவே நீங்கள் போட்டிங்கன்னா போட்டு மூடி மட்டும் போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருங்க. கிண்ட தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. லைட்டாக ஒரு பரட்டு பரட்டு மட்டும் பரட்டி விட்டுட்டு அப்படியே வச்சுருங்க ஒரு 3 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற்றுற எண்ணெய் வந்து மேலே கக்கி பர்ஃபெக்டாக கொல கொலன்னு ஒரு மாதிரி க்ளேயாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை மட்டும் போட்டு சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு மீன் குழம்பு சொல்லியிருக்காரு ஷெஃப். அவங்க மீன் வறுவலும் சேர்த்து கேட்டிருந்தாங்க ஷெஃப். அப்படியா, மீன் வறுவல் சேர்த்து சொல்லிடலாமா? சரி ஓகே, ரொம்ப சிம்பிள். மீன் வறுவலுக்கு வந்துட்டு நம்ம அரைச்ச அரவைகள் எல்லாமே அரைச்சிக்கணும். ஸோ கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கணும், கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு சோம்பு, கரு அதாவது வத்தல் மல்லி எல்லாமே போட்டு நல்லா அம்மியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். ஸோ அரைக்கும் போது தேங்காய் மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட கொஞ்சமாக வந்து புளிக்கு பதிலாக லெமன் சேர்க்குறவங்க லெமன் எலுமிச்சம்பழம் வந்து ஒரு 2 எலுமிச்சம்பழம் சாறு வந்து அதோட சேர்த்துட்டு லிக்விட் மாதிரி அரைக்கிறதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா புளித்தண்ணியை வந்து நல்ல திக்கான புளித்தண்ணி எடுத்துகிட்டு கூட அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் புளித்தண்ணியில் என்ன பிரச்சனைனா மீன் வந்து அந்த கலர்ஃபுல்லான டெம்டிங்கான கலர் கிடைக்காது, ரொம்ப டார்க் கலராக கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு சில பேருக்கு பார்க்குறதுக்கு என்ன இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வீட்டில் கூட ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் லெமன் ஜூஸே ஆட் பண்ணிக்கங்க. எலுமிச்சம்பழ சாறை வந்து அதில் ஆட் பண்ணிட்டு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கிறிஸ்ப்னஸ்க்கு கொஞ்சம் அரிசி மாவு, ஒரே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபிஷ் மசாலாவை தடவி ஒரு 10-15 நிமிஷம் நல்லா காய வச்சுருங்க. வெயில்லையோ இல்லை ஒரு நார்மலான டெம்பரேச்சர்லையோ காய வச்சுட்டு தவாவில் போட்டுட்டு கிரில் பண்ணி எடுத்தீங்கனாலும் பரவாயில்ல, எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தீங்கனாலும் பரவாயில்ல, சூப்பரான ஃபிஷ் ஃப்ரையும் ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப் சூப்பரான ரெசிபிஸ் பண்ணதுக்கு. கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கு நாம் சமைக்கலாம்.